வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி. புதியோகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போன வருடம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திக்க முடியுமோ எல்லா பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் நம்ம சந்திச்சிட்டோங்க. கொள்ளை நோய் வந்துருச்சு, ஃபினான்ஷியலா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டோம், வேலை வாய்ப்புகளை இழந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்து போன வருஷம் நிறையவே சந்திச்சிட்டோம். ஆனா வரக்கூடிய இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துவக்கமா இருக்கணும், சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய இந்த வருட தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை கொண்டு வரப்போகுது, எவ்வளவு சிறப்பா இருக்க போது அப்படிங்கறதெல்லாம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிரத்தையும் வாரி வழங்கும் ஆஸ்ட்ரோ 360 சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும், அதே சமயத்தில் என்னுடைய மனதில் உயர்ந்த மரியாதைக்குரிய சொந்தங்களை விட பந்தங்களாக உயர்ந்து நிற்கும் உங்களுக்கு விளவ வருட தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேரா. சார், இந்த புது வருடத்துல முதல் முதலா இந்த துவக்கத்திலே உங்க கூட நிகழ்ச்சி பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவரை நேரடியா சந்திக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட பர்சனலா காட்டி அதுல உள்ள நன்மைகள் குறிப்பா இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போதா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. நிச்சயமா சாரை வந்து நீங்க நேரடியா சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா சந்திக்கலாம். இல்ல தொலைபேசி மூலமா கூட உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952999118. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். சார் கிட்ட இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், போன வருடம் பாத்தீங்கன்னா சார்வரி வருடம். ஸோ அந்த வருடத்துல கொஞ்சம் நம்ம நிறையவே கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சார் சொல்லணும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிளவு ஆண்டா இருக்கு. ஸோ இந்த பிளவு ஆண்டுனா என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக தமிழ் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபவ அப்படின்னு ஆரம்பித்து அக்ஷய அப்படிங்கிற 60 வருஷம் வந்துட்டுருக்குது. இந்த 60 தமிழ் வருஷங்களில் வந்து 35வது வருடமாகத்தான் இந்த பிளவ ஆண்டு தமிழ் வருடம் உதயமாகுது. இந்த பிளவ ஆண்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதாவது இருக்கிற 60 வருடங்களில் 35 அப்படிங்கிற முத்தாய்ப்புக்கு வந்து காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால இதே பிளவ வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாகவும் அர்க்காதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் அதே சமயத்தில் மேகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது. அதே மந்திரியாக வந்து புதன் பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறது. சஸ்யாதிபதியாகவும் நேரசாதிபதியாகவும் சுக்கர பகவான் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது. ரசாதிபதியாக சூரிய பகவான் காரகத்துவம் எடுத்துக்கிறது. தானியாதிபதியாக குரு பகவான் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது. பசு நாயகராக கோபாலன் வந்து ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான காரகத்துவ இந்த 35வது வருஷமாகிய தமிழ் பிளவ வருஷம் உதயமாகுது. இந்த தமிழ் பிளவ வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் அதே மாதிரி 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கூட மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த வருஷத்தினுடைய பிறப்பு எண் 5, விதி என்னும் 5. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் வருட நாயகனாக இருந்துட்டு இருக்காரு. இத்தனை காரகத்துவம் இத்தனை ஆதிபத்தியத்துக்கு மேலே புதன் பகவான் ஒருவர் மட்டும் தான் வருடத்திற்கு ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு. வருட ஆதிபத்தியம் பெற்ற முதல் கிரகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த புதன் திசையில் பிறந்தவங்க அதாவது புதன்கிழமை பிறந்தவங்க 5ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருக்கும். கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் 8ஆம் நம்பர் அதாவது நம்ம வந்து இந்த 3, 5, 8 சொன்னோம் இல்லையா, அந்த 8ஆம் நம்பருக்கு உண்டான அளவுக்கு சில சில நட்டங்களும் கஷ்டங்களும் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் வந்து அந்த நட்டங்களும் கஷ்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு அதிர்ஷ்டத்திற்கான திறவுகோல் ஆரம்பமாகும். அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்கமும் இந்த வருஷம் அதிகமாக தந்துட்டு இருக்கும். கடந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சிரமங்கள் இருந்தது, தடைகள் இருந்தது, தேவையில்லாத நோய்க்கொல்லிகள் இருந்தது அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தால் கூட அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ஓரளவு வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளும் அந்த பிரச்சனைகளை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மனோபக்கமும் தைரியமும் நிச்சயமாக இந்த வருஷம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம்.
நிச்சயமா சார், இந்த பிளவு ஆண்டுல முதல் முதலா உங்களை வேற சந்திச்சிருக்காங்க நேயர்கள் எல்லாருமே புதியுகம் தொலைக்காட்சி மூலமா. சோ எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாவே அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் சார். சோ இந்த பிளவு ஆண்டு துவக்கத்துல வந்து நம்ம காலையில தூங்கி எழுந்த உடனே எது முதலாவதா பாக்கணும் சார்? யூஸ்வலாவே நம்ம டெய்லி தூங்கி எழுந்த உடனே நம்மளோட உள்ளங்கையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது, இன்றைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா, சோ இந்த நாள்ல வந்து எது எந்த விஷயத்த நம்ம தூங்கி எழுந்த உடனே முதலாவதா பார்க்கணும் சார்? பொதுவாகவே புத்தாண்டுக்கு முதல் நாள் மாலை 6 மணிக்கு மேலே உங்களுடைய பூஜை அறையை வந்து சுத்தப்படுத்தி சாமி படத்துக்கு புதிய சந்தனம் குங்குமம் இட்டு, முடிஞ்சால் மாலைப்பூ வந்து உதிரிப்பூ இந்த மாதிரியெல்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி படத்துக்கு முன்னாடி கனிகளை வைக்கிறது நல்லது. இந்த கனிகள் அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அது மாவாக இருந்தாலும் சரி, பலாவாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, அதை வேறு எந்த ஒரு கனியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கனிகள் அதாவது முக்கணிகள் சொல்லுவாங்க இல்லையா, மா பலா வாழை அப்படிங்கிற முக்கணிகளை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வசதி உள்ளவங்க நிறைய கனி வகைகளை வாங்கி வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். முடியாதவங்க வசதி இல்லாதவங்க பயப்பட வேண்டாம். இந்த வந்து அதாவது மா அதை மாங்கிறது மாம்பழம், ஒரு மா பழம் ஒரு வாழைப்பழம், இந்த ரெண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இந்த மா பழ வாழைக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான அம்சம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மற்ற நாட்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய மகத்துவம் அந்த வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய சித்திர கனி இருந்துட்டு இருக்குது. அதனால தான் சித்திரை மாதத்துக்கு சித்திர கனின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. நான் அடிக்கடி ஆன்மீக நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருப்பேங்க, குறிப்பாக வெளிநாட்டு நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருப்பேன், அதாவது வந்து உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லா நாடுகள்லேயும் மாமரம் இருக்கலாம், தென்னை மரம் இருக்கலாம், வேப்ப மரம் இருக்கலாம், புளிய மரம் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது. மற்ற நாடுகளில் உள்ள மரங்களுக்கு மருத்துவ குணம் இருந்துகிட்டு இருக்கலாம், இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் சித்தர்கள் வாழ்ந்து மறைந்த இந்த திருநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மரங்களுக்கு வந்து அதாவது மருத்துவத்திற்கு மேலான ஒரு மகத்துவம், ஆன்மீகமான ஒரு ஆழமும் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த ஆன்மீக ஆழமும் அற்புதமும் நிறைந்த அந்த கனிகளை வந்து சித்திர கனி என்று பார்க்கறது மிக மிக சிறப்பாக இருக்கும். சித்திர கனி என்று நீங்கள் சோர்வாகவே அந்த கனிகளை பார்த்தால் கூட அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சோபிக்கிற ஒரு வருஷமாக இருந்துட்டு பொதுவான விதி. இது நடைமுறை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து மாலை 6 மணிக்கு வைக்கிற அந்த காய் கனிகளை மறுநாள் சித்திரை வந்து சித்திர கனியனுக்கு பார்க்கும்போது காலையில் 7 மணி 8 மணிக்கு பார்க்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு. அந்த மாதிரி இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளித்து அந்த கனிகளை பார்த்து பிரார்த்தனை வச்சு நீங்கள் வந்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முடியாமல் இருந்தால் கூட அதிகபட்சம் 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளாக, ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் வந்து தமிழ் புத்தாண்டு உதயமாகிறதுனால புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே அதாவது புதன் பகவானுடைய ஹோரை இருக்கிறதுனால இந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாகவாவது அந்த கனிகளை பார்க்கறது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும். ஓகே சார், ஸோ காலையில் எழுந்த உடனே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதலாவதாக எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய செலவு, முதல் செலவு எது எதுக்கானதாக இருக்கணும் சார்? கண்டிப்பாக முதல் செலவு அப்படிங்கிறத விட முதல் சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம், அதில் வந்து வரவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சித்திரை கனி என்று அதாவது சித்திர மாதத்தில் வந்து வருடப்பிறப்பு என்று நீங்கள் வந்து குலதெய்வத்து கோயிலுக்கோ அல்லது திருப்பதி பெருமாளுக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறு காணிக்கை எடுத்து பூஜை அறையில் மஞ்சள் துணியில் மடித்து முடிஞ்சு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். ஒன்று செலவு அப்படிங்கிறது தாயாருக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி தர்றது அல்லது மனைவிக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி தர்றது அல்லது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரி அதாவது பெண்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு தானம் ஒரு உதவி செய்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அது அம்சமாக இருந்துகிட்டு இருக்கோம். எனக்கு எந்த பெண்ணுக்கு செய்கிறதுக்கு மனம் இல்லை அப்படின்னா பெண் தெய்வத்துக்காவது ஒரு பட்டுப்புடவையோ அல்லது பெண் தெய்வத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு வஸ்திரமோ வாங்கி தருவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த வருஷத்தில் உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதலாவதாக வந்து எந்த விஷயத்தை பார்க்கணும், எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட பேசினாலே இன்னும் நிறைய கேள்விகள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சார் எனக்கு எப்பவுமே வந்து ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ராசிக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ முதலாவதா இப்ப பாத்தீங்கன்னா மனித நேயம் மிக்க மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான புத்தாண்டு பலன் இருக்கு சார்? பொதுவாக மேசராசிக்கு வந்து இந்த புத்தாண்டு நன்மைகளை அதிக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேச ராசியில் தான் வந்து புத்தாண்டு உதயமாகுது, மேச லக்னத்தில் தான் உதயமாகுது. அதே மாதிரி மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த புத்தாண்டில் வந்து ராஜாவாக, அர்க்காதிபதியாக, மேகாதிபதியாக, சேனாதிபதியாக 4 அம்சத்துக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் அதாவது நான் சுகமாக வாழ்ந்தேன் அப்படிங்கிறத விட அதாவது தேவையில்லாத கஷ்டங்களும் பட்டேன், துரதிருஷ்டங்களும் இருந்தது, அதை மீறி நான் அதிர்ஷ்டத்தை தொட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு மேசராசிக்கு முத்தாய்ப்பான ஆண்டாக தான் அந்த வந்துட்டுருக்கோம். மற்ற எல்லோருக்குமே வேலை இல்லாமல் வந்துட்டுருக்கலாம் அல்லது வேலை பற்றிய பயம் வந்துட்டுருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அல்லது முதலாளியாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லது இருக்கிற தொழிலில் வந்து நல்ல வளம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்ததான் மனதில் நம்பிக்கை கொண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார்?
பிளவ வருஷத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சசியாதிபதியாக நீரசாதிபதியாக அம்சம் பெற்று காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்தவங்க சொல்கிற ஆலோசனையை கடந்த காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவமான ஒரு முதிர்ச்சியான ஒரு அம்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய, அதாவது பித்தளையை கூட தங்கமாக மாற்றக்கூடிய அல்லது தங்கத்தை கூட பித்தளை என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றல் இந்த வருஷம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எந்த நேரமும் கலையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வறுமை இருந்தாலும் வெளி உலகுக்கு சமூகத்திற்கு பெருமையான வகையில் வடிவம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம், நோய்க்கொல்லி இருக்கலாம், பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கலாம், வேறு வகையான தொல்லைகள் இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த தொல்லைகளுக்கு மீறிய எல்லையை தொடக்கூடிய எல்லை கடந்த ஒரு நன்மையை நிச்சயமாக சந்திக்க முடியும் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு. சோ பேச்சாற்றல் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மேன்மை மிகுந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பிளவ வருஷத்தில் மந்திரியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கான திறமை இருக்குது, மதிப்பு இருக்குது அப்படிங்கிற விட நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். மதிக்காத குடும்பத்தில் கூட உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது, நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட விபரீதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி அமைப்பில் இந்த புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு உத்தியோக ரீதியாக வகையில் பயம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மனோபயம் வேண்டியதில்லை. உத்தியோகம் இருந்தால் நல்லது, உத்தியோகம் இல்லைன்னு வைங்களேன் கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு மேலே அடுத்தபடிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த பிளவு ஆண்டு கொடுக்கும். ஸோ மதிப்பும் மரியாதையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக சாதிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால, சுக்கர பகவான் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுனால, அதாவது அடிப்படையான யோகம் அப்படிங்கிற விட ஆடம்பரமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். என்ன கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான பலனும் அதற்கான மகிழ்ச்சியும் அதற்கான மதிப்பும் இந்த வருஷத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு வசதி வாய்ப்பு கிடைக்குது, எவ்வளவு சுகபோகம் இருக்குது அப்படிங்கிறத விட மனைவி அல்லது மக்கள் வழியாக ஆறுதல் கிடைக்கிறதுல வந்து தடங்கள் ஏற்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளாக வந்து கிடைக்காத ஒரு வெற்றி இந்த வருடத்தில் கிடைக்கும், ரொம்ப நாளா எடுத்த முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா இரக்கம் நிறைஞ்ச சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அதிகாரமான வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வருஷம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ரசாதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர்மட்ட பதவியில் உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலான திடீர் பிரபல்யங்களை சந்திக்க முடியும். அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் ஏமாற்றமாகக்கூடிய சூழல் இந்த வருஷம் அதாவது முதல் 30 நாட்களுக்குள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அதற்கு மேலே உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக பிளவ வருஷம் அமையும். தோல்வி இருந்தாலும் முடிவு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து உண்மையை மட்டுமே விரும்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மந்திரியாக இருக்கிறதுனால நீங்கள் கலைத்தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிருந்தவங்க கடந்த காலங்களில் வந்து இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இந்த வருஷத்தில் ஒன்று சேரும். தாயார்னா என்ன, தந்தைன்னா என்ன, சகோதரினா என்ன, குடும்பம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்து ஊரில் வந்து பிரச்சனை இருக்குது, சமூகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நல்லதொரு கர்ஜனை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்குது கன்னிராசியை பொறுத்தளவுக்கு. கண்டிப்பா சார், கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கர்ஜனை மிகுந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அண்ட் இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறையவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ சாரை நேரடியா சந்திக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட பர்சனலா காட்டி அதுல உள்ள யோகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமா சாரை நீங்க வந்து நேரடியா சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம். இல்ல தொலைபேசி மூலமா கூட உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்ட்மென்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9904043137. அடுத்த நம்பர் 9952999118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த 2 நம்பருமே. சோ தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததான் வந்து கடவுள் பக்தி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்?
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியதிபதி சுக்கர பகவான் சசியாதிபதியாக நீரசாதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால சகல வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் உங்களுடைய உழைப்புக்கான பலன் அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருந்தது, உங்களுடைய யோகம் அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தியாகமாக இருந்தது. தியாகமாக வாழ்ந்து பொறுமையாக வாழ்ந்த உங்களுக்கு இந்த பிளவ வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான சில காரியங்கள் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தகர்த்தெறிந்து சுப நிகழ்வுகள் அப்படிங்கிற முத்தாய்ப்புக்கு போகக்கூடிய ஒரு முன்னேற்றமான வருஷமாக தான் இந்த வருஷம் பிரபலங்களையும் சம்பாதிக்க முடியும். ஸோ பணம் பலமும் இருக்கும், அப்புறம் வந்து கௌரவமும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பாசமும் நேசமும் நிறைஞ்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வந்து அதாவது தனஸ்தானாதிபதியாக இருந்து தானியாதிபதியாக வர்றதுனால தன பணம் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் அந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய, ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுதே இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா, தோல்வி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முன்னெச்சரிக்கையும் அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இந்த முன்னெச்சரிக்கை முன் யோசனைகளை அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் தனுசு ராசிக்கு அமையுது. அடுத்ததா பொறுமையை மட்டுமே கடைபிடிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட தானியங்களை விற்பனை செய்யறவங்களுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கும். இதே ஆர்கானிக் சம்பந்தப்பட்டது, இதே விவசாய சம்பந்தப்பட்டது கடைசி அதாவது கடந்த காலங்களில் ஆரம்பிச்சு அது வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்பு இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக அமையும், பயப்பட வேண்டாம். அடுத்ததா கடுமையான அனுபவங்கள் நிறைஞ்ச கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு அனுபவங்கள் நிறைந்த வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்துட்டு இருக்க போது, குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திலேயே குடும்பத்தாரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய பாசம் அப்படிங்கிற உண்மையான பாசம் உங்ககிட்ட இருந்தால் கூட அது வந்து வேஷம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிகளுக்கு காட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் எந்த வகையிலும் நீங்கள் பாதிக்கப்படாமல் குடும்பத்து மேலே பாசம் இருக்கலாம், ஆனால் குடும்பத்து மேலே விரித்தனமான பாசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்மையாக கிடைக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். உண்மையை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சிறப்பான செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியது, இல்லத்தரசிகளுக்கு வந்து வெகுமானம் கிடைக்கக்கூடியது, உங்களுடைய பேச்சு அதாவது பெண் பிள்ளைதானே இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசாமல் இந்த பெண் பிள்ளைக்கு இவ்வளவு தைரியம் இருக்குதா, இவ்வளவு வந்து வீரியம் இருக்குதா, இவ்வளவு முன் யோசனை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்ச உங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான முயற்சி, பெண்கள் பெயரில் நடத்தக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வருமானமும் திடீர் பிரபல்யமும் அங்கீகாரம் அதாவது வந்து மிகப்பெரிய அந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வளோ அருமையா இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லிட்டீங்க சார். ஸோ தொடர்ந்து அடுத்ததா ஒரு சில கேள்விகள் மட்டும் இந்த தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும்ல சார், இந்த வருஷத்துக்கான சிறப்பு எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல் இருக்கும் அந்தந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல. ஸோ இந்த வருடத்துக்கான பாடல் என்ன சார், என்ன சிறப்புகள் இருக்கு சார்? பொதுவாகவே தமிழ் வருஷம் 60 வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒவ்வொரு விதமான வெண்பா இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிளவ ஆண்டுக்கான வெண்பா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சளமீதி துன்பம் தருக்கும் நலமில்லை, நாளுகால் ஜீவனெல்லாம் நாசமாம் வெள்ளாண்மை, பாலுமின்றி செய்புவனம் பால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெண்பாவை சொல்லியிருக்குது. இந்த வெண்பா வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும்போது புரியாமல் இருந்தால் கூட மேலோட்டமாக கருத்தெடுத்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் மழை மாறி குறைவாக இருந்துகிட்டு இருக்கும், தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், ஜலம் மூலமாக நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய அமைப்பு கிடைக்காம இருக்குங்கிறத குறிப்பாக சொல்லி வச்சுக்குது. அதாவது இந்த வெண்பா அதாவது பிளவ வருட வெண்பா, இது வந்து வருட வெண்பா. ஆனால் வருட வெண்பாவை கொடுத்த அதே வந்து சாஸ்திரம், அதாவது வருட சாஸ்திரம் நமக்கு இல்லையா, அந்த சாஸ்திரத்தில் வந்து மழை இல்லைன்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சாஸ்திர ரீதியாக இந்த வருட சாஸ்திர ரீதியாக
வருட வெண்பா என்ன சொல்லியிருந்தாலும் பிளவ வருட சாஸ்திரப்படி இந்த பிளவ வருடம் உதயமாகிறது புதன்கிழமை. அதே மாதிரி பிளவ வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் புதன்கிழமை. அந்த இரண்டுமே புதன்கிழமை வர்றதுனால இந்த வருஷத்தினுடைய பிறப்பு எண்ணு ஐந்து விதி எண்ணும் ஐந்து வர்றதுனால கண்டிப்பாக மழை மாறி நல்லா இருக்குங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம். மத்திய மாநில அரசுகள் வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை வந்து முறையாக வகையில் சரியான வகையில் செயல்படுத்தக்கூடிய பக்கமும் இருந்துகிட்டு இருக்கோம். மக்கள் வந்து நோய் சம்பந்தப்பட்ட வகையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பயம் இருந்தாலும் அதில் மீறி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். குறிப்பாக மருத்துவர்களுக்கு மகத்தான வருஷமாக இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியத்தில், செவ்வாய் பகவானுடைய ராசியில், செவ்வாய் பகவானுடைய லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்ய முடியும். அதே மாதிரி லேப் சம்பந்தப்பட்ட டெக்னிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடியது. வெளிநாடுகளில் நமது நாட்டுக்கு, இந்திய திருநாட்டுக்கு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பலாம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நிறைய நன்மைகள் நிறைஞ்ச ஒரு வருடமா இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்ததா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்தெந்த கோவில்கெல்லாம் போகிறது ரொம்ப நன்மையா இருக்கும் சார்? பொதுவாகவே இந்த பிளவ வருஷம் வந்து செவ்வாய் பகவானுடைய அந்த ஆதிக்கத்தில் நாலு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால ஆண் தெய்வத்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். ஆண் தெய்வம் அப்படிங்கிறது காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது எல்லை அம்மன் சொல்லுவாங்க இல்லையா, எல்லை காவல் தெய்வம், கருப்பண்ணசாமி, முனிசாமி அப்படிங்கிறது எல்லை காவல் தெய்வம், எல்லை தெய்வம் சொல்லுவாங்க, காவல் தெய்வம் சொல்லுவாங்க. ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வம் இருந்துகிட்ருக்கும், எல்லை அம்மன் இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு, காளியம்மன் கோயிலுக்கு எல்லை காவல் தெய்வமாக, அது ஆண் தெய்வத்துக்கு கருப்பண்ணசாமி கோயிலுக்கு, இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து பிரார்த்தனை நல்லா இருந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு சித்திர கனி என்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கனி மீது உங்கள் கண் விழிச்சதுக்கப்புறம் அந்த கனியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கையால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அது வந்து பச்சரிசியாக இருக்கலாம், புழுங்கரிசியாக இருக்கலாம், கஷ்டப்பட்ட பாக்கியவான்களுக்கு ரேஷன் அரிசியாக கூட இருக்கலாம், இதுவாக இருந்தாலும் உங்களுடைய கையில் ஒரு கைப்பிடி அர
நேராகவே உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய, ஏன் இந்த வருஷத்திலேயே பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த சித்திரக்கனி. இன்னைக்கு அந்த கனிகளுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி, உங்களுடைய வீட்டில் எந்த அரிசி இருக்குதோ அந்த அரிசியை முடிந்தளவுக்கு பெண்கள் எடுத்து வைக்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கோம். ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் புத்தாண்டு பிறக்கிறதுனால நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆறுதலாக மட்டுமில்லை, ஆன்மீகமாக மட்டுமில்லை, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு வருட சாஸ்திரப்படி உங்களுக்கு உறுதியாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஹோல் இயர் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைய போது அப்படிங்கிறத எங்களுக்காக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்களை நாங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதே எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்வேன். இந்த தமிழ் புத்தாண்டோடைய அது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்வேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, மந்திரத்தால் மாங்காய் காய்க்குதோ இல்லையோ மனசாட்சியோடு பண்ணுகிற உங்கள் பிரார்த்தனைக்கு பணம் காய்க்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனசால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும், மீண்டும் ஒரு முறை விளவ வருட தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஸோ இன்றைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் தமிழ் புத்தாண்டினுடைய 12 ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு 12 ராசிக்கான பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம புதியுகம் யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக சாரை வந்து நீங்கள் எல்லாருமே நேரடியாக சந்திக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை சார்கிட்ட காட்டி அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம். அந்த அப்பாயின்ட்மென்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம். நேரடியாகவும் நீங்க வந்து சாரை சந்திக்கலாம், இல்ல தொலைபேசி மூலமாவும் கூட நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த 2 நம்பருமே. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. தவறாம தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.